ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிட வாருங்கள் நான் உங்களுக்கு இளை பார்தல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தன் இதயத்தை திறந்து காட்டி நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் மகனே மகளே வா என்னிட வா சோர்ந்து போயிருக்கிறாயா துவண்டு போயிருக்கிறாயா கவலையா கண்ணீரா வருத்தமா இடர்பாடா நெருக்கடியா நோயினுடியா தனிமையா கஷ்டப்படுகிறாயா வறுமையிலே வாடுகிறாயா பசியா பொருளாதார நெருக்கடியா என்னடவா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் நம்மை அழைக்கிற இயேசு இதயத்தை உற்று நோக்குவோம் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய வாழ் நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் தூய் இதயத்தில் இயேசுவின் இதய அன்பில் ஒப்பு கொடுத்து தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தவும் அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று பாடுவோம் உனதில் எப்பொழுது வாழ் நிறைவனானேன் எத்தனை வழிகளில் உமது அன்பை என்பி தெமினேன் ஆட்கொண்டேன் இந்த நேரம் நற்கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்த நேரம் தாழ்ந்து பணிந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா அற்புதமாக எம்மை படைத்தி கற்பர் நீரே எம்மை மீட்டி போற்புற சகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறை வராகி எத்தனை வழிகள் உமதன்பை என் தேவை நீரான் கொண்டி அன்பின் தேவனன் கருணையினே சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவி இளமையின் பொலிவார் திகழ் திரு சபையின் யாவரும் வாழ தயை புரிவேன் இந்த நேரம் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணீரோடு தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்கள் கண்ணீரோடு பாருங்கள் கல்வாரி மலையின் சிகரமதி கனிவுடன் தினமேவை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதி நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீன் இளமையின் பொலிவார்
வாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ கை கூறிவீ. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீ. அன்பின் தேவன கருணையிலே இயேசுவே என்னுடன் நீ பேசு, நான் ஒரு பாவி என்று நம்முடைய இதயத்தை இதய ஆண்டவரிடம் திறந்து காட்டினோம். இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிற நேரம். முழந்தால் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு இயேசுவின் திரு இதயத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஜபத்தை சொல்லி ஜபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் சொல்ல முடியாத உம்முடைய நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உம் திருப்பாதத்தில் பணிந்து வணங்குகிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இணைப்பாரச் செய்திடலும். எங்களில் யாராவது தவறி உம்முடைய திரு இதயத்தை நோக்கு செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை களவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்திரளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலவும், வயோகதியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரிந்திரளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போர் ஆகியோரின் தலைமாட்டில் நீதாமே விழித்து காத்திருப்பீராக. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுநோய் காலத்திலே இந்த தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறப்பவர்களுக்கு நல்ல இறுதி சடங்கை அவர்களுக்கு கொடுத்திரளும். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு வரவழைத்து அணைத்தீரே. எங்கள் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய இதயத்திலே பற்றுதியும் இறை அச்சத்தையும் வளர செய்தரலும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமும் இறுதி வேளையில் ஆறுதலமாக இருக்கும்படி மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாக உம்முடைய திரு இருதய அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்களுடைய குடும்பங்கள் முழுவதும் உம்மோடு இழைப்பார அல்வீராக. ஆமீன். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக என்ற பாடலை பாடி இயேசுவின் திரு இதயத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். எந்த சிந்தனை சொல் அனைத்தும் என்னுடைய செயல்கள் ஒவ்வொன்றும், குறிப்பாக என்னுடைய பணி வளர்ச்சி பட்டம் பதவி எல்லாம் உமக்காக ஆண்டவரே, எல்லாம் உமக்காக ஆண்டவரே சொல்லி இயேசுவின் தூயத்தில் ஒப்புக் கொடுத்து பக்தி உடைத்து பேக்கலாமா? பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதி மிக
மகிமைக்கு எல்லாம் உமக்காவே இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காவே பணியும் வளர்ச்சிகளும் எந்த பதவியும் பயிற்சிகளும் எந்த படிப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக ஆண்டவரே எல்லாம் உமக்காக ஆண்டவரே எல்லாம் உமக்காக எந்த பணியும் வளர்ச்சிகளும் எந்த பதவியும் பயிற்சிகளும் பயிற்சிகளும் எந்த பதவியும் பயிற்சிகளும் எந்த படைப்பும் ஆய்வுகளும் எந்த படைப்பும் ஆய்வுகளும் உன் புகழ் அதிமீ மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே ஒளியை நோக்காமலில்லை நீரை தேடாவேரில்லை ஒளியை நோக்காமலில்லை நீரை தேடா ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவளோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையிட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி உன் விழாவில் என் விழாவில் இடு, ஐயம் தீர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலை நம்புவோர் பேர் பெற்றோம். அன்புக்குரியவளே, திருத்தத தூமா சொன்ன அந்த வார்த்தைகள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், இயேசு உயிர்த்து சீடர்களை சந்தித்த பொழுது திதும் என்ற தூமா அங்கே இல்லாதிருக்கிறார். சந்தேகத்தோடு நான் என்னுடைய விரலை அவருடைய விழாவிலே இட்டு ஆணில ஏற்பட்ட தழும்பை பார்த்தால் ஒளியை நம்ப மாட்டேன் என்று சொன்னாலும் கூட இயேசுவை பார்த்தவுடனே நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்கிறார். உயிர்த்த இயேசுவின் துளையுண்ட கைகளையும் குத்துண்ட திருவிழாவையும் மிக அருகிருந்து பார்க்கக்கூடிய பேறு பெற்றவர் தோமா. மற்ற இந்த திருத்தூருக்கு கிடைக்காத பேறு இந்த பேர். அந்த நிகழ்வுக்கு பிறகு தோமாவுடைய வாழ்வு முற்றிலுமாக மாறியது. இரத்த கரை படிந்த இயேசுவின் திருக்காயங்களை எப்பொழுதெல்லாம் தோமா நினைவு கூர்ந்தாரோ அப்பொழுதெல்லாம்
எனக்காக துளையுண்ட கைகள், எனக்காக குத்துண்ட திருவிழா என்று எண்ணி மனம் உயிரிழப்பார், நம்பிக்கையிலே திறம் கொண்டிருப்பார். அன்புக்குள்ளே அந்த தூமாவுடைய நம்பிக்கை, இது இயேசுவின் இந்த திரு இதயத்தை பார்க்கும்போது நமக்கு வர வேண்டும். அந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று அன்று தூமாவுக்கு குத்தி திறக்கப்பட்ட விழாவை திறந்து காட்டிய அதே ஆண்டவர் இது இந்த நற்கரணையிலே தன்னுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி, மகனை மகளை பார், என் இதயத்தை பார், நான் உன் அன்பு செய்கிறேன், நிபந்தனையற்ற முறையில் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி இதோ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உற்று நோக்குவோம். அன்பாந்தவளே, இந்த திரு இதயத்துக்கு எதிராக நாம் வாழ்ந்த தருணங்கள், நம்முடைய வாழ்விலே பல தருணங்களிலே அவ நம்பிக்கையோடு செயல்பட்ட அந்த தருணங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ தவறிய தருணங்கள், இயேசு என்னுடைய வாழ்விலே என்னோடு இருக்கிறார், என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்று தெரிந்தும் நாம் பல தருணங்களில் இயேசுவின் இந்த அளவற்ற எல்லையற்ற அன்பை நம்முடைய வாழ்க்கையில உணர தவறிய அந்த நேரங்கள், இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட அந்த திருவிழாவிலிருந்து வந்த அந்த திரு ரத்தத்துக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், இயேசுவின் திரு காயங்களை பார்த்து நம்முடைய வாழ்வை மாற்ற தவறிய அந்த நேரங்கள், நீரியின் ஆண்டவர், நீரியின் கடவுள் என்று இயேசுவை நம்முடைய வாழ் மூலமாக அறிக்கையிட தவறிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, இயேசுவின் தூய இதயத்துக்கு எதிராக நாம் வாழ்ந்த அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் இருக்கிற இடத்துல நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் ஆண்டவரோடு பேசுவோம், இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு, நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு, நாள் முழுதும் என்னை வழி நடத்துது, நாள் முழுதும் நற்கண்ணி ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். உம் திரு பெயர் நான் பாடிடும் கீதம், உம் திரு இதயம் பேரானந்தம், உம் திரு வாழ்வை எமக்கருளும், இறைவா இறைவா உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னிடம் இருப்பாய். பக்தியோடு நற்கண்ணி ஆண்டவரை உற்று நோக்கி பாடி ஜெபிக்கலாமா? இயேசுவே என்னுடன் நீ பேசு. பாடியிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம், உன் திரு வாழ்வை எமக்கருளும், இறைவா இறைவா உன் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னோடு இருப்பாய்.
நான் பாடிடும் கீதம் திருஇதயம் பேரானந்தம் நான் பாடிடும் கீதம் உம் திரு இதயம் பேரானந்தம் உம் திருவாழ்வென கருளும் இறைவா உம் திருவாழ்வென கருளும் திருநிழலில் நான் குடிகொள்ள பெயருக்கு மூவுலக அனைத்தும் இணையடி பணிந்து தலை வணங்கிடுமே. இயேசுவே உன் பெயர் வாழ்க வாழ்க. இயேசுவே நீ என் இதயத்தின் வேந்தன். என்னை தள்ளிவிடாதே, என்னை தள்ளிவிடாதே, என்னை தள்ளிவிடாதே. நிந்தை பரிகார ஜபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறுதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறுதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். நீரடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒறுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அறிவுறுப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்யப்போறு தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களினாலும்
கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடந்திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உன் புனிதர்களுக்கு விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்தில் உன் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயிரளுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கணையை மனம் பொருந்தி அலட்சியத்தாலும் நிந்திகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீ நிரூபிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற சீரலுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாக இருக்கும். உமது இறை ஆட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக இன்றும் வாழும் தந்தைக்கு நீ சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்ய பரிகார செயலோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பியை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவிழாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உண்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாக இருக்கிற பொழுது கன்னிமரியாள் வழியாக நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கு ஏற்றலும் தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்று வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தரலும். ஆமீன். ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் ஏற்பாய் ஐயா, என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே இயேசையா நீ மட்டும் போதுமே. கண்மூடி தூங்கினேன், உறக்கம் இல்லை, உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலே புரிதல் இல்லை. அழுதேன் அழுதேன் உணர்ந்தேன் ஏற்பாயே. இது இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களே இயேசுவின் தூங்கிய இதயத்தில் இயேசுவின் இதய அன்புல இதய அன்பராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற நேரம், நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடுகிற நேரம், பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? தேவனே என் ஜீ
செய்யா தூங்கினேன், உறக்கமில்லை. உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை. குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை. நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை. அழுதேன் அழுதேன், உணர்ந்தேன் ஈப்பாயே. பணந்தான் பிணிதென்று குணமாறினேன். பதவிகள் உயர்வென்று தடம் மீறினேன். உன் நன்மை உதறியே தூரச் சென்றேன். உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன். விரக்தி விரக்தி உணர்ந்தேன். அனைத்தாயே உதவு நற்கனை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம ஒருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், ஊதாரி மைந்தனாய் வாழ்ந்துட்டு என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. வஞ்சியோடு ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? பணம்தான் பிரிதென்று குணமாறினி, பதவிகள் உயர்வென்று தடம் மீறினே. பணம்தான் பெரிதென்று குணமாறினே, பதவிகள் உயர்வென்று தடமாறினே. உன் நன்மை உதறியே கூறச் சென்றேன். உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன். உன் நன்மை உதறியே கூறச் சென்றேன். சோர்ந்து போனேன், கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனேன், உடனளவு குன்றியே வருந்தி போனேன், தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனேன். வேதனை வேதனை தீர்ப்பாயே என் தெய்வமே. இதோ நற்கனை ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இதோ இந்த ஊரடங்கு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பொருளாதார நெருக்கடியோடு கஷ்டப்படுகிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஆண்டவரே பாருங்க, வேலை பழுவிலே சோர்ந்து போனே,
கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே, வேலை பழுவிலே சோர்ந்து போனே, கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே, உடல் நலம் குன்றி வருந்தி போனே, தீனம் தீனம் தனிமையில் நொறுங்கி போனே, உடல் நலம் குன்றியே வருந்தி போனே, தீனம் தீனம் தனிமையில் நொறுங்கி போனே, வேதனை வேதனை தீப்பாயே தெய்வமே, நேற்றுள்ள எதுவும் இன்று இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை, ஆதாரம் நீதானே நம்பி வந்தேன், அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன், போதுமே இயேசுவே நிரந்தரம் நீதானே, இந்த தேவன்தான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம். வஞ்சியோடு பக்தியோடு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லலாமா, நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லலாமா, கண்ணீரோடு பாடுவோம், கண்ணீரோடு பாடுவோம். இங்கு இல்லை உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை, எதுவும் இங்கு இல்லை உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை, ஆதாரம் நீராரே நம்பி வந்தே, அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டே, ஆதாரம் நீரானே நம்பி வந்தே, அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டே, போதுமே இயேசுவே நிரந்தரம் நீரானே, மனம் மாற வந்தே நீ பாயையா, கூதாரி மைந்தன் நான் தானையா, மனம் மாற வந்தே நீ பாயையா, என் தேவனே என் ஜீவனே கருணை நாதரே, என் தேவனே என் ஜீவனே கருணையினாதரே, இயேசையா மக்களை ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை, இன்று திருத்தூதர் தோமா இந்தியாவின் திருத்தூதருடைய பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இயேசுவின் இதயம் அன்பான இதயம், இயேசுவின் இதயம் கனிவான இதயம், இயேசு இதயம் கருசு நிறைந்த இதயம், இயேசு இதயம் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற இதயம், இது இந்த நேரத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இதயமே என் அந்த பாடலை பாடி இயேசுவின் தூய இதயத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா, பக்தியோடு பாடுவோம்.
இயேசுவினிருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இயேசுவினிருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் துதியத்தில் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அப்பு கொடுத்து பக்தர் பாடலாமாம் இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு இறைவனுக்கு இதயம் உண்டு அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு இயேசுவின் இருதயமே இன்றும் இருந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீனை பெறுமே கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிர் அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுள் கடவுளுடைய பெயர் கருணை அந்த கருணுடைய பிரசனத்தில் இருக்கிறோம் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்கிறோம் பக்தியோடு பாடலாமாம் கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு கடவுளின் கருணை உண்டு அந்த கருணைக்கு உருவம் உண்டு அவர் உருவத்தில் உயிர் தேளும் உயிர் அதனா எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு அவர் உருவத்தில் உயிர் தேள் உயிர் அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே இரவினில் தீபம் உண்டு இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு இரவினில் தீபம் உண்டு இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு எங்கள் இருதய அன்ப விழித்திருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு எங்கள் இருதய அன்ப விழித்திருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே ஆனந்தம் நிலை பெறுமே ஆனந்தம் நிலை பெறுமே அன்புக்குரவளே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லுகிற பொழுது ஆண்டவர் கொரோனா தொற்றிலிருந்து இன்று விடுதலை தருகிறார் இயேசு கொரோனா தொற்றிலிருந்து நம் ஊருக்கும் விடுதலை தருகிறார் என்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாள் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இதனாலே பக்தியோடு ஆண்டவருடைய முன்னிலையில நாம் முழந்தாள் படுகிற பொழுது ஏறக்குறைய 2000 மேற்பட்டவர்கள் நீட்டு தினம் இந்த தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்
குறிப்பாக தமிழ்நாட்டிலே சென்னை மட்டுமில்லை மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த தொற்று நோய் அதிகமாக இந்த தொற்றுகள் பரவி எப்படி இருக்குமோ என்ற ஒரு கவலைக்குள்ளாக இருக்கிற வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் செயல்படட்டும், ஆண்டவர் வல்லமையாய் செயல்பட்டும். இந்த விடுதலை ஜெபமாலை இந்த 10 மணி சொல்லுகிற பொழுது நாம் இருக்கிற ஒவ்வொரு இடங்களை ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மக்களை பத்திரமாக பாதுகாக்க, இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை கொடுக்க பக்தியோடு நாம் இந்த விடுதலை ஜெபமாலை சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். இன்று மிக சிறப்பானவத்தில் நம்ம நீ பங்கு மக்களுக்காக பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பராமரிக்க வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த இல்லாமல் தந்தையாம் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தை நகாரத்தில் பாடுபட்டு சிறுமையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள நம்புகிறேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல் பாதுகாப்பு குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. அனைவரும் விழுந்தால் படியிட்டு மாண்பீரத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
இதாவர்க்கும் சூதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே இனியனல் தேவன் வாழ்கவே ஜெபிப்போமாங்க இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர் உம் திருவடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபுரளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகியவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம் புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே